பாருங்க குழந்தைகளே, நாம வந்து இப்போ உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் பார்க்க போறோம். அன்னை தமிழே, இந்த மனப்பாட பாடலை உங்களுக்கு நாம ஏற்கனவே இரண்டு முறை பார்த்திருக்கிறோம். நம்ம வகுப்பு கற்பித்தல் போதும் பார்த்திருக்கோம், அடுத்து புத்தகம் படித்தல்லையும் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பாடலை ஒரு முறை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த வினாக்களை படிக்க ஆரம்பிக்கலாம். அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லை தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லை தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, நா காமராசன். பாருங்க குழந்தைகளே, இதை அடுத்து உங்களுக்கு என்னென்னா, ரோமன் எண் ஒன்றில் இருந்து ரோமன் எண் ஏழு வரைக்கும் உள்ள ஒரு மதிப்பெண் வினா விடைகளும், குறு வினால ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு, இந்த இரண்டு வினாக்களும் உங்களுக்கு படிக்கணும். அதோட புத்தக பயிற்சியில் ரோமன் எண் ஒன்று படிக்கணும். அப்புறம் உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன எழுதி அனுப்பணும் அப்படின்னா, ரோமன் எண் எட்டில் குறுவினா ஒன்று இரண்டும், ரோமன் எண் ஒன்பதில் நெடுவினா ஒன்று, இந்த இரண்டையுமே நீங்கள் வந்து படித்து எழுதி பார்க்கணும். மீதியெல்லாம் நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணிடணும், சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம பார்க்க இருக்கக்கூடியது மனனச்சொற்கள். என்ன பார்க்குறோம்? மனனச்சொற்கள். இது வந்து நீங்கள் மனப்பாடமாக பார்க்காம எழுதி பார்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு வினாக்கள்லாம் கேட்கும்போது இதை நீங்கள் பிழை இல்லாமல் எழுதணும். ரோமன் எண் இரண்டு, மனனச்சொற்கள். ஒன்று உலகம், ஒன்று உலகம். இரண்டு புகழ், இரண்டு புகழ். மூன்று ஆசிரியர், மூன்று ஆசிரியர். நான்கு விளையாட்டு, நான்கு விளையாட்டு. ஐந்து காமராசன், ஐந்து காமராசன். ஒன்று உலகம், இரண்டு புகழ், மூன்று ஆசிரியர், நான்கு விளையாட்டு, ஐந்து காமராசன். அடுத்தது ரோமன் எண் இரண்டு பொருள் எழுதுக. ரோமன் எண் இரண்டு பொருள் எழுதுக. பாருங்க, ஆவி. ரோமன் எண் மூன்று பொருள் எழுதுக. ஆவி உயிர், ஆவி உயிர். அன்னை தாய், அன்னை தாய். அடுத்தது பாருங்க, எதிர்ச்சொல் எழுதுக. எதிர்ச்சொல் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன நினைவு வரணும்னா, உடனே வந்து இந்த பெருக்கல் குறி தான் உங்களுக்கு நினைவு வரணும். இந்த பெருக்கல் குறி எதுக்காக அப்படின்னா, இது ஒரு பொருளையும் இது வேறு ஒரு பொருளையும் எதிரெதிரான பொருளையும் குறிப்பதனால தான் இந்த குறி நாம் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், சேர்ந்து அப்படின்னா இணைந்து இருக்கிறது, அதுக்கு எதிர்ப்பதனம் என்னது? பிரிந்து. சேர்ந்து இருக்கிறதுக்கு பிரிந்து, சேர்ந்து பிரிந்து. அடுத்தது புகழ். புகழ்னால் ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடியது, இகழ் ரொம்ப தாழ்வாக இருக்கக்கூடியது. அப்போது புகழ், இகழ். அடுத்தது முடியும், முடியாது. முடியும், முடியாது. பிறப்பு, இறப்பு. பிறப்பு, இறப்பு. சேர்ந்து, பிரிந்து. புகழ், இகழ். முடியும், முடியாது. பிறப்பு, இறப்பு. பாருங்க குழந்தைங்களே, இந்த ரோமன் எண் நான்கு வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரோமன் எண் ஐந்து பார்க்க போகிறோம். ஐந்து ஆறு ஏழு. பாருங்கள், ரோமன் எண் ஐந்து வந்து பிரித்து எழுதுக.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரித்து எழுதுக அப்படின்னா ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அதை நாம் பிரித்து எழுதணும். இரண்டு பொருள் உள்ள சொற்களாகவும் வரலாம், சில சமயங்களில் மூன்று பொருள்கள் உள்ள சொல்லாகவும் வரலாம். இப்போ இந்த பிரித்து எழுதும் போது இந்த இரண்டு பொருள் உள்ள சொற்களுக்கு நடுவில் ஒரு கூட்டல் குறி வரும், அதுதான் முதல்ல. அப்புறம் இந்த சொற்களை பிரித்து எழுதும் போது இந்த முன்னாடி இருக்கிறதுல ஏதாவது ஒரு சொல் ஒரே ஒரு எழுத்து போயிடலாம், அல்லது இந்த கூட்டல் குறிக்கு பின்னாடி ஏதேனும் எழுத்து புதிதாக வரலாம், அல்லது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறலாம். இந்த மாற்றம் வர்றது தான் இந்த பிரித்து எழுதுகளை. சரியா? இப்போ பாருங்க, பிரித்து எழுதுகளை பிறப்படுத்தேன். இதில் என்ன விடை கொடுத்துருக்காங்க? பிறப்பு கூட்டல் எடுத்தேன். இப்போ பாருங்க, இந்த பே அப்படிங்கிற இந்த எழுத்து, இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இது வந்து இப்பு கூட்டல் ஏ, பே. சரியா? இந்த இரண்டு எழுத்துக்களை சேர்ந்து தான் பிறப்பெடுத்தேன் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ நாம் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பிரித்து இந்த கூட்டலுக்கு பின்னாடி இருக்க ஏ பாருங்கள், இந்த கூட்டலுக்கு இந்த பக்கம் வந்துருச்சா? பிறப்பு, பிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து கிடையாது. மேலே மேலே வகுப்புகள் வரும்போது உங்களுக்கு புணர்ச்சி விதிகளில் இதெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லலாம். இப்போது இந்த பிறப்பெடுத்தேனில் பேங்கிற எழுத்து போயிடுச்சு. அப்போது கூட்டலுக்கு முன்னாடி பூங்கிற எழுத்தும் கூட்டலுக்கு பின்னாடி ஏங்கிற எழுத்தும் நாம் சேர்த்து எழுதுகிறோம். இப்போ பிறப்பெடுத்தேனில் என்னாச்சு? பேங்கிற எழுத்து போயிடுச்சு, கூட்டலுக்கு முன்னாடி பூங்கிற எழுத்தும் கூட்டலுக்கு பின்னாடி ஏங்கிற எழுத்தையும் நாம் சேர்த்து எழுதுகிறோம். அடுத்தது வளர்ப்பதோடு. இப்போ பாருங்கள், வளர்ப்பதோடு, வளர்ப்பது கூட்டல் ஓடு. இதில் பாருங்கள், இந்த தூங்குற எழுத்து போயிடுச்சு, இங்கே தூங்குற எழுத்தும் ஓ அப்படிங்கிற எழுத்தும் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. இத்து கூட்டல் ஓ தோ. சரி, அந்த ஓ இங்கே கூட்டலுக்கு பின்னாடி வந்துருச்சு. வளர்ப்பதோடு வளர்ப்பது கூட்டல் ஓடு. இவ் உலகில், இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இவ் அப்படிங்கிற எழுத்து போயிடுச்சு, அதுக்கு பதிலாக கூட்டல் குறி வந்திருக்கு, அவ்வளோதான். அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதில் பாருங்கள், இரண்டு எழுத்துக்கள்லேயுமே ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்கு, இதில் ஒரு எழுத்து நீங்கி இருக்கு. பாருங்கள், பிறப்பெடுத்தேன், பிறப்பு கூட்டல் எடுத்தேன். வளர்ப்பதோடு வளர்ப்பது கூட்டல் ஓடு. இவ் உலகில், ஈ கூட்டல் உலகில், கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்கள், இங்கே ஒரு இடைவெளி கொடுத்துருப்பாங்க, இதில் விடை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வினா வந்து இடைவெளியாக இருக்கும், நீங்கள் விடையை நிரப்பி எழுதணும். அன்னை தமிழ் பாடலின் ஆசிரியர் டஸ். அன்னை தமிழ் பாடலின் ஆசிரியர் நா காமராசன், நா காமராசன். அன்னை தமிழ் பாடலின் ஆசிரியர் நா காமராசன். அன்னையை குறிக்கும் சொல் டஸ், தாய். அன்னையை குறிக்கும் சொல் தாய். பாருங்கள், அடுத்தது ரோமன் எண் ஏழு. இந்த ரோமன் எண் ஏழு வந்து இந்த எதுகை மோனை அப்படிங்கிற ஒரு சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள், எதுகை மோனை அப்படிங்கிறதுக்கு முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து அப்படின்னு நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கலாம். சரிங்களா? முதல் எழுத்து வந்தால் மோனை, இரண்டாவது எழுத்து வந்தால் எதுகை. சரியா? இப்போ பாருங்கள், கீழ்காணும் சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எழுதுக. அப்போது பாருங்கள், இரண்டாவது எழுத்து, இங்கே உங்களுக்கு சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அன்னை சொல்லில் உன்னை தந்தவளே, தமிழே என்னை சொல்லி என்னில் உலகில், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் எந்த எழுத்தோட உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அன்னை இன் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு வேறு எங்கெல்லாம் இருக்குது? உன்னையில் இன் இருக்குது, வேறு எண்ணெயில் இன் இருக்குது, எண்ணில் இன் இருக்குது. அப்போ இந்த இரண்டு சொல்லையும் இந்த இரண்டு சொற்களையும் எடுத்து அன்னை எண்ணெய், அடுத்தது உன்னை எண்ணில். அப்போ இந்த இன் உள்ள சொற்களை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இல்லு. வேற எங்கே இருக்குது இல்லு? இங்கே இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்போது சொல்லில் சொல்லி, சொல்லில் சொல்லி. அப்போது இரண்டாவது எழுத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி முதல் எழுத்துக்கு வேறு ஒரு பாடங்களில் வந்துச்சுன்னா நம்ம முதல் எழுத்தை கண்டுபிடிச்சு வைக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள்,
குருவினா சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் யார் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் யார் இப்போ இந்த யாருங்கிறது தான் வினாச்சொல் இந்த வட்டம் போட்டுக்கணும் எப்பவுமே வினாச்சொல்ல வட்டம் போட்டுக்கணும் இது வந்து வினா குறி சரியா இந்த குறியை நீக்கிட்டு தான் நம்ம விடை எழுதுவோம் இது வந்து வினாவில் மட்டும்தான் வரும் விடையில் வராது அப்போ இந்த வினாக்குறி விடையில் வரும்போது என்னவா மாறும் இந்த வினாக்குறி விடையில் வரும்போது முற்றுப்புள்ளியாக இங்கே இருக்கும் விடையில் நாம் முற்றுப்புள்ளி வைப்போம் வினாவில் வினாக்குறி போடுவோம் சரிங்களா பாருங்கள் அடுத்தது இந்த யாருங்கிற வார்த்தையை நம்ம வட்டம் போட்டோமா பாருங்கள் சொல்லில் சொல்லில் விளையாட விளையாட சொல்லி சொல்லி தந்தவள் தந்தவள் இப்போ இந்த யாருங்கிறதா வினாச்சொல்லா அப்போ இந்த வினாச்சொல்லுக்காக என்ன விடையை நம்ம கொண்டு வர்றோன்னா அன்னை தமிழ் இதுதான் நம்மளுடைய விடை அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களை இரண்டு வார்த்தைகளை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும் அன்னை தமிழ் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் யார் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவள் அன்னை தமிழ் அன்னை தமிழ் அடுத்தது இரண்டாவது வினா எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பாருங்கள் இதில் வந்து எதை அப்படிங்கிறது தான் வினாச்சொல் இது வந்து வினாக்குறி இது ரெண்டையும் நீங்கள் வட்டம் போட்டு வச்சுக்கணும் பாருங்கள் எனது சொல்லினால் எனது சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லை என்னால் கூற முடியவில்லை என இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இப்போ கடைசியில் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த இரண்டு வினாக்களுமே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த இரண்டு வினாக்களும் நீங்கள் வந்து எழுதி எனக்கு நீங்கள் அனுப்பணும் சரியா அடுத்தது அதோடைய ரோமன் எண் 9 நெடுவினா இப்பாடலின் அப்படின்னு கொடுத்தாலும் சரி அன்னை தமிழ் பாடலின் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான் இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் இப்போ இதில் வந்து எவ்விதம் அப்படிங்கிறது வினாச்சொல் இது வந்து வினாக்குறி சரியா இந்த எவ்விதம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம விடை எழுத போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க என் உயிரில் கலந்தவளே என் உயிரில் கலந்தவளே என் அன்னையாகிய தமிழே என் அன்னையாகிய தமிழே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சிறு பிள்ளையாக இருந்த எனக்கு விளையாட சொல்லிக் கொடுத்தவளே சிறு பிள்ளையாக இருந்த எனக்கு விளையாட சொல்லிக் கொடுத்தவளே உனது புகழை என்னால் எவ்வித கூற இயலுமோ தமிழ் அன்னையே உனது புகழை என்னால் எவ்வித கூற இயலுமோ தமிழ் அன்னையே என்று அன்னை தமிழை புகழ்கிறார் என்று அன்னை தமிழை புகழ்கிறார் பாருங்கள் குழந்தைகளே இதுதான் வந்து உங்களுக்கான இன்றைய மெட்டீரியல் ரீடிங் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வீட்டுப்பாடம் நல்லா பார்த்துக்கோங்க ரோமன் எண் 1 வரைக்கும் உள்ள ஒரு மதிப்பெண்களை நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும் ரோமன் எண் 8 குருவினா 1, 2 நீங்கள் படிச்சுக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் எழுதுறது வந்து இந்த இரண்டு ரோமன்களில் உள்ள இதையுமே நீங்கள் எழுதணும் இந்த ரோமன் எண் 8 ரோமன் எண் 9 இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து எழுதி அனுப்பணும் சரிங்களா அதோடு வந்து புத்தக பயிற்சி நம்ம என்ன பார்க்கணும் அடுத்தது
புத்தக பயிற்சியில் ஒன்றாவது ரோமன் எண் பார்க்கணும். சரியா? அன்னை தமிழே. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. தெரிவு அப்படின்னா தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு பொருள். பாருங்க, அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் விடை வந்து அன்னை தமிழே கொடுத்துருக்காங்க. அண்ணந்தமிழே வராது, அன்னத்தமிழே வராது, அன்னைக்கும் தமிழேக்கும் இடைவெளி சேர்த்து எழுதுகளை வரக்கூடாது, அதனால் வராது. அப்போது அன்னை தமிழே இங்கே தா வந்திருக்கனால இந்த கூட்டலுக்கு முன்னாடி இத் அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்து அன்னை கூட்டல் தமிழே, அன்னை தமிழே அப்படின்னு நாம் எழுதணும். அடுத்தது இரண்டாவது வினா, பிறப்பெடுத்தேன் இன் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாருங்கள், பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பு கூட்டல் பெடுத்தேன் அப்படி ஒரு சொல் இல்லை, பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன் அப்படின் தான் வருது. அடுத்தது இந்த விடை பாருங்கள், பிறப்பை கூட்டல் எடுத்தேன், பிறப்பை எடுத்தேன். இப்போ அதுவும் வரல. அப்போது பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன். மறந்துண்ணை அடுத்தது வினாயன் மூன்று. மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாருங்கள், மறந்து கூட்டல் துண்ணை, அப்போ மறந்து துண்ணை அப்படின்னு வரும். அப்போ அது வராது. மறந் கூட்டல் துணை, மறந்துண்ணை, மறந்துண்ணை அப்படின்னு வரும். அப்போ அடுத்தது மறந்த் கூட்டல் உண்ணை, மறந்த் உண்ணை அப்படின்னு வரும், அதுவும் வராது. அதனால் மறந்து கூட்டல் உன்னை, மறந்துண்ணை, மறந்து கூட்டல் உன்னை, மறந்துண்ணை. அடுத்தது வினாயன் நான்கு, சிறப்படைந்தேன். சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ சேர்த்து கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதணும். சிற கூட்டல் படைந்தேன், சிறப்படைந்தேன், அப்போ அதுவும் வராது. சிறப்பு கூட்டல் அடைந்தேன், சிறப்பு அடைந்தேன், அதுவும் வராது. சிறப்பை கூட்டல் அடைந்தேன், சிறப்பை அடைந்தேன், அதுவும் வராது. அப்போது சிறப்பு கூட்டல் அடைந்தேன், சிறப்படைந்தேன் அந்த சொல்லுக்கு சிறப்பு கூட்டல் அடைந்தேன், அதுதான் வந்து விடை. அடுத்தது எண்ணில் என்ற சொல்லின் பொருள். எண்ணில்னா உனக்குள்ளா, நமக்குள், உலகுக்குள். அப்போ இது எல்லாமே விடை கிடையாது. எண்ணில்னா எனக்குள், அப்போ இதுதான் விடை. எண்ணில் எனக்குள், எண்ணில் எனக்குள். பாருங்கள் குழந்தைகளை, இதோட நம்மளுடைய மெட்டீரியல் ரீடிங் முடிஞ்சது. நீங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக படித்து எழுதி பார்த்துட்டு குறுவினா ஒன்று இரண்டும், ரோமானியன் ஒன்பதில் நெடுவினா ஒன்று, இந்த மூன்று வினாக்களையும் நீங்கள் படித்து எழுதி பார்த்து என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. நன்றி.